ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈரமண ரோஜாவே சீரியல் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பிரியாவும் ஜீவாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நம்ம பிரியா அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம காவியா வந்துட்டு பார்த்திக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்பா. அஜீவா வந்துட்டு அப்படியா, என்ன என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க, நான் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன்னு இந்த மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தீங்களா ஜீவா அப்படின்னு கேட்குறா. ஐயோ சாரிங்க, நான் வாங்கினேன் சைட்லேயே வச்சுட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவாள். நான் வேணா போய் எடுத்துகிட்டு வட்டேன் அப்படின்னு ஜீவா சொல்லுவார். இல்லை இல்லை பரவாயில்லைங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு தேங்க்ஸ்ங்க அப்படின்பா. எதுக்கு அப்படின்பா. இல்லை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவங்க கான்வர்சேஷன் முடிச்சிருக்காங்க. இங்கே வந்துட்டு பெங்களூர்லேருந்துட்டு சென்னை கிளம்பிகிட்டு இருக்காங்க. காவியா வந்துட்டு நான் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்பா. ஐயோ நீங்களா, ஹலோ ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் டிரைவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீங்களும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம காவியா அழகாக டிரைவ் பண்ணிகிட்டே வராங்க. என்னங்க இவ்வளோ சூப்பராக ஓட்டுறீங்க அப்படின்னு பார்த்தியும் பேசிகிட்டே வராங்க. அவரும் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது கவர்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக நின்றுட்டு அப்படியே ஸ்கையை பார்த்துட்டே வராங்க. காவியா வந்துட்டு எனக்கு இப்படி வர்றது ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஆரத்திலாம் எடுத்து உள்ளே ரெண்டு பேர்த்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. காவியாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே, எதுக்கு இப்போ ஆரத்திலாம் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்கன்னா அதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியும் சமாளிக்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எல்லோரும் வந்து உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா அண்ணன் எப்படி இருந்துச்சு உங்களோட வெக்கேஷன் அப்படின்னா, வெக்கேஷனா அப்படின்ட்டு காவியாவுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தி வந்துட்டு எல்லாம் நடந்தது எல்லாமே தான் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் ஃபேமிலி வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம காவியா வந்து கேட்குறாங்க, எனக்கு கங்க்ராச்சுலேஷன் கேட்டு சொன்னால் பரவாயில்ல, அது எதுக்கு உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னா. தெரியலையே காவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தி ரொம்ப சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தியோட அம்மா வந்துட்டு சூப்பர் மணி வாங்கி கொடுத்தது அப்படின்பா. என்ன வாங்கி கொடுத்தது சூப்பர்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீ வாங்கி கொடுத்த வாட்ச் பார்த்திக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்பா. உடனே வந்துட்டு காவியாவுக்கு வாட்சா இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு நம்ம பிரியா வந்துட்டு அத்தை வாட்ச் மட்டுமா வாங்கி கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்தா இவரும் தான் அழகாக பிங்க் கலரில் டெடிபியர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும்னா, காவியாவுக்கு ஏ என்ன எல்லாத்தையுமே உளறி வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு லுக்கு விடுவாங்க பார்த்தியை பார்க்க. அந்த கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் பிரியா வந்து காவியாட்ட வந்துட்டு எக்ஸாம்ஸ்லாம் எப்படி பண்ண காவியா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பண்ணேன் பிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம பார்த்தி பார்த்திங்கன்னா காவியாவை எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் போட்டு வச்சு பார்த்துட்ருக்காரு. உடனே காவியா வந்துட்டு ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நம்ம வந்துட்டு என்னமோ ஜாலியாக இருந்தோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்புறம் பிரிகிறப்ப உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தியும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்காக பேசாமல் இருக்கார். அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். பாய்.